ப்ளஸ் 2 மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த பார்ட் 22 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 3 கூட்டாண்மை நிறுவன கணக்குகள், அதோட ஃபண்டமெண்டல்ஸ், அடிப்படைகள். ஒரு பார்ட்னர்ஷிப்பு நிறுவனம் எப்படி செயல்படுது, அதோட அடிப்படைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட தொடர்ச்சியாக கணக்கை பார்க்க போகிறோம். நம்ம கூட்டாண்மைன்னா என்ன, அதுக்கு பொருள் வரவிலக்கணம், ரெண்டு மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். கூட்டாண்மையோட பொருள், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலை நடத்தினாங்க, அதில் ஏற்படுற லாப நட்டங்களை ஒப்புக்கொண்ட விகிதத்தில் பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறாங்க, கூட்டாண்மை அப்படி சொல்கிறாங்க. அதிலே வரவிலக்கணம்னா என்ன சொல்கிறாங்க, இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 பிரிவு 4 கூட்டாண்மை என்பது எல்லோரும் சேர்ந்தோ அல்லது எல்லோருக்குமாக ஒருவரோ நடத்தும் தொழிலை லாப பகிர்ந்து கொள்ள உடன்பட்டவர்களிடையே நிலவும் உறவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்திய கூட்டாண்மை சட்டம் எப்போ ஏற்றப்படுது, 1932 இது மாதிரி சொல்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்தோ அல்லது எல்லோருக்குமாக ஒருவரோ அந்த தொழிலை நடத்தி அதில் ஏற்படக்கூடிய லாபத்தை பகிர்ந்து கொண்டவர்களிடையே நிலவும் உறவு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளை கேட்கலாம், வரவிலக்கணம் கேட்கலாம். வரவிலக்கணம் கேட்டால் 1932 பிரிவை எழுதி அந்த இதை எழுதணும். அதில் சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு 4 சிறப்பியல்புகளை கொடுத்துருக்காங்க. கூட்டாண்மை என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களால் உருவாக்கப்படும் ஒரு அமைப்பு, அதோட அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளோ தான், 50 உறுப்பினர்கள் இருக்கலாம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர் எண்ணிக்கை அது மாதிரி 50 பேர் என்ன பண்ணலாம், அதிகபட்சமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் லாப நட்டங்களை இந்த பகிர்ந்து கொள்ள கூட்டாளிகளிடையே உடன்பட்டு இருக்க வேண்டும். அந்த உடன்பாடு எப்படி இருக்கணுமா, எழுத்து வடிவில் அல்லது பேச்சு வடிவில் உட்கடையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று எழுதி வச்சுக்கலாம் அல்லது பேச்சு வடிவில் கூட அந்த உடன்படிக்கையே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது பாயிண்ட்டு, அதில் கிடைக்கிற தொழில் நிறுவனத்தை நடத்தி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை பகிர்ந்து கொள்வதாக இருக்கணும். 4வது பாயிண்ட்டு, கூட்டாளி நிறுவனத்தில் அனைவருமோ அனைவரின் சார்பில் யாரோ ஒருத்தரை நடத்தலாம். எல்லா கூட்டாளியும் ஈடுபடணும்னு அவசியம் இல்லை, யாரோ ஒருத்தர் அந்த தொழிலை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சிறப்பியல்புகளை கொடுத்துருக்காங்க. அடுத்தது கூட்டாண்மை ஒப்பவானம். அதாவது கூட்டாண்மை ஒப்பாவணம் அப்படிங்கிறது, இந்த கூட்டாளிகள்லாம் சேர்ந்து நம்ம எப்படி தொழில் செய்ய போகிறோம்போ, என்ன செய்ய போகிறோம்போ, இதையெல்லாம் குறித்த ஒரு எழுதி வச்சுக்கிட்டு ஒரு ஆவணமாக ரெடி பண்ணி வச்சுக்கிறது, அதாவது பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது இந்த கூட்டாண்மை நிறுவனத்தை எப்படி நடத்துறது, அதாவது கூட்டாண்மை பத்திரம், நம்ம இப்படி தான் லாபத்தை பிரிச்சுக்கிறது, நம்ம இப்படி தான் இந்த தொழில் நடத்தணும், என்ன தொழில், இவ்வளவு முதலீடு கொண்டு வரணும், இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆவணமாக எழுதி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, கூட்டாண்மை ஒப்பாவணம். எல்லா கூட்டாளிகளும் அந்த இதுக்கு நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு இணங்கி ஒப்புக்கொண்டு அந்த ஒப்புக்கொண்ட விஷயங்களை என்ன பண்ணிக்கிறது, ஒரு ஆவணமாக எழுதி வச்சுக்கிறது, அதுதான் என்னது, இந்த கூட்டாண்மை ஒப்பாவணம், பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக எழுதி வச்சுக்கணுமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லா நிறுவனங்களுமே என்ன பண்ணிக்கிறாங்க, கூட்டாண்மை ஒப்பவானத்தை எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த கூட்டாண்மை ஒப்பவானத்தில் என்னென்ன எல்லாம் உள்ளடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு 16 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கணும். அந்த நிறுவனத்தோட பேர், அது என்ன தன்மையில் இயங்குது, அது என்ன தொழில் செய்யுது, அந்த இடம் என்ன இடத்துல இயங்க போகுது, அந்த பகுதி, அது மாதிரி அது எப்போ தொடங்க போகிறோம்போ, எவ்வளோ காலத்துக்கு இருக்கும், அதில் எத்தனை கூட்டாளி இருப்பாங்க, அந்த கூட்டாளியோட பேர், அவங்களோட முகவரி, அவங்க கொண்டு வர்ற முதல், அவங்க எப்படி லாபங்களை பிரிச்சுக்க போகிறாங்க, அது மாதிரி ஒவ்வொரு கூட்டாளியும் தொழிலேருந்து எவ்வளவு எடுக்கலாம், எடுப்புங்கிறது தொழிலேருந்து எடுக்கிறது, எவ்வளவு எடுக்கலாம், அது மாதிரி அந்த முதல் கொடுக்கறதுக்கு ஏதாவது வட்டி கொடுப்பாங்களா, அது மாதிரி எடுப்பு எடுத்தாங்கன்னா எடுப்புக்கு வட்டி கொடுப்பாங்களா, புதிய கூட்டாளியை அந்த ஃபார்முக்குள்ள சேர்க்குறாங்கன்னா அதுக்கான நடைமுறைகள், அப்புறம் விலகி போகிறாருன்னா அந்த விலகி போகிறதுக்கான நடைமுறைகள், அந்த விலகி போகிறவருக்கு எப்படி கணக்கை தீர்க்கிறது, அது மாதிரி கூட்டாளி சேர்க்கிறப்பையோ விலகிறப்பையோ அதை நற்பெயரை எப்படி கணக்கிடுறது, சொத்து பொறுப்புகளை எப்படி மதிப்பிடுறது, இதெல்லாம் வந்து அந்த கூட்டாண்மை ஒப்பவானத்தில் இடம்பெற்றிருக்கும். ஒப்பவானம் அப்படிங்கிறது அந்த தொழிலை எப்படியெல்லாம் செய்ய போகிறோம்போ அதில் எல்லா கூட்டாளியும் ஒப்புக்கொண்டு ஒரு ஆவணம் மாதிரி எழுதி வச்சுருக்க ஒரு பத்திரம் தான் என்னது, கூட்டாண்மை ஒப்பவானம். இந்த ஒப்பவானத்தில் இந்த பாயிண்ட்டுகள்லாம், இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறுவனத்தோட பேர், இடம், 4, அது மாதிரி அவங்களோட பேர், முகவரி, முதல்,
லாப பகிர்வு வீதம், எடுப்பு தொகை, முதலுக்கு எப்படி வட்டி கொடுப்பீங்க, எடுப்புக்கு எப்படி வட்டி கொடுப்பீங்க, கூட்டாளி சேர்க்கிறதுக்கான விதிமுறை, விலகலுக்கான விதிமுறை, அது மாதிரி நற்பெயரை எப்படி கணக்கிடுறது, இதெல்லாம் வந்து எதில் இடம்பெற்றிருக்கணுமா, இந்த கூட்டாண்மை உள்ளடக்கத்தில் இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டாண்மை ஒப்பவனா எல்லா நிறுவனத்திலும் இருக்கணுமா அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படி அவசியமாக இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, எல்லா நிறுவனமே ஒப்பவனத்தை எழுதி வச்சுக்கிறாங்க. மொத்தம் 16 பாயிண்ட் இருக்குது. இப்போ அடுத்த பகுதியில் நம்ம 8 பாயிண்ட் வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 9, கூட்டாளிகளிடம் பெற்ற கடன், கடன் ஏதாவது வாங்கியிருந்தால் அதுக்கு எப்படி வட்டி கொடுக்கறது, அதே கூட்டாளிகளில் 10 கூட்டாளி இருக்காங்கன்னா ஒரு 8 கூட்டாளி பிசாமல் இருப்பாங்க, 2 கூட்டாளி வேலை செய்வாங்க, அவங்களுக்கு ஊதியம் கொடுக்குறதா, கணக்குகளை எப்படி பராமரிக்கிறது, அதாவது கணினி மூலம் பராமரிக்கிறதா இல்லை புத்தகத்தில் பராமரிக்கிறதா, அது மாதிரி தணிக்கை ஆடிட்டிங் நடைமுறைகள், அப்புறம் கூட்டாளி யாரார் இறந்து விட்டார்னா அவருக்கு எப்படி அவருக்கு உள்ள தொகையை தீர்க்கிறது, சட்ட வாரிசுகளுக்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அது மாதிரி கூட்டாண்மை எப்பயாவது கலைச்சோம்னா கூட்டாளிகள்லாம் எப்படி அந்த கணக்கை தீர்த்துக்கிறது, இதெல்லாம் எதில் இடம்பெற்றிருக்கணுமா, இந்த கூட்டாண்மை ஒப்பாவணம், எல்லா கூட்டாளியும் ஒப்புக்கொண்டு ஒரு ஆவணம் எழுதி வச்சுக்கிறது தான் ஒப்பாவணம். இவ்வளோ விஷயங்கள்லாம் எதில் இடம்பெற்றிருக்கணுமா, அந்த கூட்டாண்மை ஒப்பாவணத்தில் உள்ளடங்கியிருக்கும். இதை ஒரு கொஸ்டினாகவே கூட கேட்கலாம், கூட்டாண்மை ஒப்பாவணத்தின் உள்ளடக்கங்கள் யாவை. ஒருவேளை அந்த கூட்டாண்மை ஒப்பாவணம் அவங்க யாரும் எழுதி வச்சில்ல அப்படின்னா, கூட்டாண்மை ஒப்பாவணம் இல்லாத பொழுது அப்படி இல்லை அப்படின்னா, 1932 கூட்டாண்மை சட்ட விதி என்ன சொல்லுது, இவங்க சொல்லியிருக்காங்க ஒரு 5 விதியை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒப்பாவணம் இல்லைன்னா இதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 13A என்ன சொல்லுது, கூட்டாளிகளுக்கு உழைப்பூதியம் அளிக்க வேண்டியதில்லை, அனுமதிக்கப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி 13A என்ன சொல்லுது, லாப நட்டங்களை சமமாக பகிர்ந்துக்கணும். அது மாதிரி 13E என்ன சொல்லுது, முதல் மீது வட்டி அனுமதிக்கப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி 13ENA என்ன சொல்லுது, கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வட்டி எத்தனை சதவீதம் வழங்கணுமா, கூட்டாளி ஒருத்தன் கடன் கொடுத்துருப்பான் தொழிலுக்கு, அவங்களுக்கு எத்தனை சதவீதம் வட்டி கொடுக்கணுமா, ஆண்டுக்கு 6% வட்டி கொடுத்துடணும். அப்புறம் ஏதாவது கூட்டாளி எடுப்பு எடுத்தாங்கன்னா, அதாவது தொழிலேருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த எடுப்புக்கு வட்டி விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. எது 1932 இந்த கூட்டாண்மை சட்டத்தில் இந்த விதியெல்லாம் சொல்கிறாங்க. ஒருவேளை ஒப்பவானம்னு ஒன்று ஒரு கூட்டாளியும் போட்டுக்கலன்னா இந்த விதியெல்லாம் என்ன பண்ணணும், அவங்க பயன்படுத்தணும். இது 13A ஈனா இஎன்னா அது மாதிரி இந்த விதிகளை கொடுத்துருக்க விதிகளை பயன்படுத்தணும். என்னென்ன விதி, ஊதியம் வழங்க வேண்டியதில்லை, அதை சமமாக பகிர்ந்துக்கணும், வட்டி அனுமதிக்கப்பட வேண்டியதில்லை முதலுக்கு, கடனுக்கு ஆண்டுக்கு 6% வட்டி வழங்க வேண்டும், எடுப்புக்கு வட்டி விதிக்கக்கூடாது, இதெல்லாம் கூட்டாண்மை ஒப்புவனம் இல்லைன்னா என்ன பண்ணணுமா, நம்ம கூட்டாண்மை நிறுவனம் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க, அல்லது 2 கொஸ்டின் கூட கேட்பாங்க. இந்த கொஸ்டினை நம்ம எடுத்துக்காட்டு கணக்கில் பார்த்துட்டு அடுத்து பயிற்சி கணக்குக்கு போய் அதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் புக்கில் எடுத்துக்காட்டு 1, அதாவது கூட்டாண்மை ஒப்பவனம் இல்லாமல் இருந்தால் அந்த விதிகளை நம்ம கூட்டாண்மை சட்ட விதிகளை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு 1, இது போன வருஷம் பப்ளிக் கொஸ்டின்லேயே கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கொஸ்டினை இப்போ பாருங்கள். ஏ, பி, சி மற்றும் டி ஆகியோர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். நிறுவனத்தில் கூட்டாண்மை ஒப்பவானம் ஏதும் இல்லை, அதாவது அந்த கூட்டாளிகள்லாம் எழுதி வச்சுக்கிடுவாங்கள்ல ஒரு ஒப்பவானம், அது ஏதும் இல்லையா, பின் வருவற்றை எவ்வாறு மேற்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கூட்டாளிகள்லாம் ஒப்புக்கொண்டு ஒரு ஆவணத்தை எழுதி வச்சுக்குவாங்க, அதுக்கு பேர் தான் கூட்டாண்மை ஒப்பாவணம். இந்த ஒப்பாவணம் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இதில் வந்து 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏ, அதிக முதல் வழங்கி உள்ளார். ஏங்கிற கூட்டாளி அதிக முதல் வழங்கி உள்ளாராம். அவர் முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 12% கோருகிறார், 12% கேட்குறாராம் ஏங்கிறவர். அடுத்தது பி, அது 2 பாயிண்டில் பி, ஒவ்வொரு மாதமும் 1000 எடுத்துக்கிறாராம், கூட்டாண்மை நிறுவனத்திலேருந்து 1000 எடுத்துக்கிறாராம். ஏனைய கூட்டாளிகள் பியிடம், அந்த பிங்கிற ஆள்கிட்ட, நிறுவனத்திற்கு ஆண்டுக்கு 10% எடுப்பு மீது வட்டியை அளிக்குமாறு கேட்குறாரு. அந்த பிங்கிறவர் 1000 எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்காரு, அதனால் மற்ற கூட்டாளிகள்லாம் நீ 10% வட்டி எனக்கு கொடுக்கணும் நிறுவனத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். ஆனால் பி அதை ஒப்புக்கொள்ளவில்லை அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3 பாயிண்ட்டு,
சிஇடமிருந்து நிறுவனத்திற்காக பெறப்பட்ட கடன், சிங்கிற நபர்கிட்டேருந்து அந்த கம்பெனி எவ்வளவு கடன் வாங்கியிருக்கான், 10,000 ரூபா வாங்கியிருக்கு. அவர் கடன் மீது வட்டி ஆண்டுக்கு 9% வேண்டும் என்று கோருகிறார். அந்த சிங்கிறவர் 10,000 ரூபா கடன் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாராம், எனக்கு வருஷத்துக்கு 9% வட்டி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். அதுக்கு பி மற்றும் ஏ மற்றும் பி உடனே ஒப்புக்கொள்ளவில்லை. ஏங்கிற கூட்டாலையும் பிங்கிற கூட்டாலையும் அதுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது 4வது பாயிண்டாக பாருங்கள். டி தனது முழு நேரத்தையும் தொழிலில் செலவிடுகிறார். அதில் டிங்கிற கூட்டாளி முழுக்க முழுக்க அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறார். தொழிலில் செலவிடுவதால் ஒவ்வொரு மாதமும் அவருக்கு எவ்வளவு ஊதியம் கொடுக்கணுமா, 5,000 ஊதியம் வேண்டும் என்று கோருகிறார். யார், அந்த டிங்கிறவர். அதை யார் ஒப்புக்கொள்ளவில்லையா, பி மற்றும் சி அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அடுத்தது 5வது பாயிண்ட், ஏ லாபத்தினை முதல் விகிதத்தில் பகிர்ந்தளிக்க வேண்டும். யார் யார் எவ்வளவு முதல் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடு அப்படின்னு சொல்லி ஏ கேட்குறாரு. ஆனால் அதற்கு பியும் ஒத்துக்கலை, சியும் ஒத்துக்கலை, டியும் ஒத்துக்கலை. இதை எப்படி நம்ம கூட்டாண்மை சட்ட விதிப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரொம்ப நம்ம விதி ஏற்கனவே முன்னாடி படித்து பார்த்தோம்போ அதில் கூட்டாண்மை சட்ட விதியில் ஒவ்வொன்றுக்கும் விதி கொடுத்துருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி இதை நம்ம எழுதணும். எப்படி எழுதுகிறாங்க, கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாததால் இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 படி கீழ்கண்ட நிபந்தனைகள் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம விதியில் பார்த்தோம்போ முதல் மீது வட்டி செலுத்தணுமா அப்படின்னா செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னு பார்த்தோமா, முதல் மீது வட்டி செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னு பார்த்தோமா. இப்போ எந்த விதியை பயன்படுத்துகிறாங்க ஃபஸ்ட்டுக்கு அப்படின்னா, 13 ஈனா, அதாவது 1932 கூட்டாண்மை சட்டம் பிரிவின்படி 13 ஈனா என்ன சொல்லுது அப்படின்னா, முதலுக்கு வட்டி செலுத்த வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த கூட்டாளியே வட்டி கேட்டது, ஆனால் என்ன பண்ண வேண்டியில்லை, கொடுக்க தேவையில்லை. எந்த ஒரு கூட்டாளிக்கும் முதல் மீது வட்டி செலுத்த வேண்டியதில்லை. எனவே ஏ முதல் மீது வட்டி பெற உரிமை உடையவர் அல்ல அப்படி சொல்கிறாங்க. அது 13 ஈ படி அதை சொல்லுது. அடுத்தது நம்ம விதியில் ஏற்கனவே படித்தோம்போ எடுப்புக்கு என்ன பண்ண வேண்டியில்லையா, வட்டி கொடுக்க வேண்டியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே என்ன பண்ண வேண்டியில்லை, கூட்டாளி எடுப்புக்கு வட்டி விதிக்கக்கூடாது. ஆகையால் பியின் எடுப்பு மீது வட்டி செலுத்த வேண்டியதில்லை. இப்போ முதல் பாயிண்ட்டு, ஏ அதிகமாக முதல் வழங்கியுள்ளார், அவர் முதல் மீது வட்டி 12% கேட்குறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம கூட்டாண்மை சட்ட விதிப்படி என்ன சொல்கிறாங்க, நம்ம கொடுக்க தேவையில்லை, முதல் மீது வட்டி கொடுக்க தேவையில்லை. அது மாதிரி எடுப்பு மீது வட்டி கேட்குறாரு, எடுப்பு மீது வட்டியும் நம்ம ஒப்பந்தம் இல்லைன்னா நம்ம கூட்டாண்மை சட்ட விதிப்படி பயன்படுத்தினா அப்போ எடுப்பு மீது வட்டி கொடுக்க வேண்டியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ 2வது பாயிண்ட்டுக்கு அது மாதிரி எடுப்பு மீது வட்டி விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பி எடுப்பு மீது வட்டி செலுத்த வேண்டியதில்லை. அடுத்தது 3வது பாயிண்ட்டு, கடனுக்கு வட்டி சதவீதம் எத்தனை சதவீதம் கேட்குறாரு, சி வந்து கேட்டார் 10% கேட்குறாரு. ஆனால் இங்கே என்ன பண்ண வேண்டியில்லை, நம்ம 6% கொடுத்தா போதும், தான் வழங்கிய கடனுக்கு 6% வட்டி பெறலாம் அப்படின்னு சொல்லி 3வது பாயிண்ட்டில் எழுதுகிறாங்க. அடுத்தது நம்ம விதிப்படி படித்தோம்போ டி வந்து ஊதியம் கேட்டார். எவ்வளவு கேட்டார், 5,000 எனக்கு ஊதியம் கொடு, நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஊதியம் பெற தகுதி உடையவர் இல்லை, எந்த கூட்டாளிக்கும் ஊதியம் கொடுக்காண்டாம் அப்படின்னு சொல்லி கூட்டாண்மை சட்ட விதிக்கு சொல்லுது. அடுத்தது 5வது பாயிண்ட்டாக என்ன பார்த்தோம்பா, ஏ லாபத்தினை முதல் விகிதத்தில் யார் யார் எவ்வளோ முதல் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடு அப்படின்னு சொல்லி ஏ கேட்குறாரு. அதுக்கு கூட்டாண்மை நிறுவனத்தில் இருக்கிற பியும் ஒத்துக்கலை, சி டி மூணு பேருமே ஒத்துக்கலை. அப்போ என்ன பண்ண வேண்டியது, அவருக்கு லாபங்களை எப்படி தான் பிரித்து கொடுக்கணும்னு நம்ம விதி சொல்லியிருக்கு, சமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 13 ஆவண்ணா சொல்லுது. லாபத்தை சமமாக பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி நம்ம சமமாக தான் பிரித்து கொடுக்கணும். அது மாதிரி ஏ கேட்குற மாதிரி முதல் விதத்தில் பிரித்து கொடுக்க வேண்டியதில்லை. இப்படியே ஒரு 5 பாயிண்ட்டை வச்சு நம்மளை கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி இப்போ 5 பாயிண்ட்டுக்கும் 5 மார்க்கு கொஸ்டினில் கேட்பாங்க. சம்டைம் ஒரு பொறுத்துக்க மாதிரி கூட கேட்கலாம், அல்லது கடனுக்கு எத்தனை சதவீதம் வட்டி வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டினை கேட்கலாம். அதனால் இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணுங்க. எடுத்துக்காட்டு கணக்கு 1. நம்ம போடுற வீடியோக்கள் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அது மாதிரி மற்றவங்களுக்கும் உங்களோட பசங்க யாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சிறப்பு சேனலில் இது மாதிரி வீடியோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம், சஜஷன் பண்ணலாம். இதை தவிர்த்து நம்ம அடுத்து இதில் ஒரு பயிற்சி கணக்கு இருக்குது, அந்த பயிற்சி கணக்கையும் பார்ப்போம். இப்போ பயிற்சி கணக்கு
அதாவது நாலாவது பாட்டில் ஃபஸ்ட்டு கணக்கு இதான் கொடுத்துருக்காங்க. ஆகாஷ், பாலா, சந்துரு மற்றும் டேனியல் அப்படின்னு சொல்லி நாலு பேர் இருக்காங்க. ஆகியோர் ஒரு நிறுவனத்தின் கூட்டாளிகள். கூட்டாண்மை ஒப்பாவணம் இல்லாத பொழுது பின்வருவனவற்றை எவ்வாறு மேற்கொள்வீர்கள்? அந்த கூட்டாளிகள்லாம் எழுதி ஒரு ஆவணம் வச்சுருப்பாங்கள்ல, அதான் கூட்டாளிகள் ஒப்புக்கொண்ட ஆவணம். அந்த ஒப்பாவணம் இல்லைன்னா எப்படி இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க, எவ்வாறு மேற்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆகாஷ் என்பவர் அதிகமாக முதல் வழங்கியுள்ளார், அவர் முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 10% கோருகிறான்னு கேட்டிருக்கு. நம்ம விதி ஏற்கனவே படித்தம்போ அதில் என்ன சொல்லியிருந்தது, கூட்டாளிகளோட முதலுக்கு வட்டி அனுமதிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 13E. அப்போ இந்த ஆகாஷுக்கு முதல் மீது வட்டி வழங்கலாமா? வழங்க வேண்டியதில்லை, அதை எழுதிக்க வேண்டியதான். ஆகாஷ் என்பவர் முதல் மீது அவருக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை, வட்டி வழங்க வேண்டியதில்லை. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு எழுதணும். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு, பாலா என்பவர் ஒவ்வொரு மாதமும் 3000 அந்த போட்ட முதல்லேருந்து எடுத்துக்கிறார். அவர் ஏனைய கூட்டாளிகள் ஆண்டுக்கு 8% எடுப்பு மீது வட்டி கொடுக்கணும்னு கேட்குறாங்களாம் பாலாட்ட. பாலாங்கிறவர் மாதம் 3000 நிறுவனத்துலேருந்து காசு எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, அவருக்கு வட்டி கொடுங்க அப்படி சொல்லி, அதுக்கு வட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி மற்ற கூட்டாளிகள்லாம் கேட்குறாங்க. அதுக்கு பாலா ஒப்புக்கொள்ளவில்லை. நம்ம கூட்டாண்மை சட்ட விதிப்படி கூட்டாளிகள் எடுப்பு மீது வட்டி என்ன பண்ணக்கூடாது, விதிக்கக்கூடாது. அப்போ பாலாவுக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை, பாலா எடுப்பு மீது வட்டி வழங்க வேண்டியதில்லை நிறுவனத்துக்கு அப்படின்னு எழுதணும். அடுத்தது மூணாவது பாயிண்ட்டு, ஆகாஷ் லாபத்தை, ஆகாஷுங்கிறவர் என்ன பண்ணுறாரு, லாபம் கிடைச்சிக்கிற லாபத்தை முதல் வீதத்தில் பகிர்ந்தளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். ஆனால் பிற கூட்டாளிகள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. நம்மளை எப்படி பிரிச்சுக்க சொல்கிறாங்க, 13 பிரிவுபடி சமமாக பிரிச்சுக்க சொல்கிறாங்க. கூட்டாண்மை சட்ட விதிப்படி என்ன பண்ணுறாங்க, சமமாக பிரிச்சுக்கன்னு சொல்கிறாங்க. இவர் எப்படி கேட்குறாரு, முதல் வீதத்தில் பிரித்து கொடு அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஆகாஷ் சொல்கிறது என்ன பண்ண வேண்டியதில்லை, முதல் வீதத்தில் பிரித்து கொள்ள ஒப்புக்கொள்ள வேண்டியதில்லை, சமமாக தான் பிரிச்சுக்கணும் அப்படின்னு எழுத வேண்டியதுதான். அடுத்தது நாலாவது பாயிண்ட்டு, டேனியல் தனது முழு நேரத்தையும் தொழிலில் செலவிடுகிறார், ஒவ்வொரு மாதமும் 10,000 ஊதியம் வேண்டும் என்று கேட்கிறார். டேனியலுங்கிறவர் தொழிலில் செலவு பண்ணுறாராம், அவர் 10,000 ஊதியம்னு கேட்குறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, அவருக்கு ஊதியம் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்மளுக்கு பிரிவு ஆனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 13A ஊதியம் என்ன பண்ண வேண்டியதில்லை, அனுமதிக்கப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவருக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை, டேனியலுக்கு ஊதியம் கொடுக்க தேவையில்லை. அடுத்தது சந்துருவால் நிறுவனத்துக்கு எவ்வளவு கடன் கொடுத்துருக்காராம், சந்துரு 50,000 கடன் கொடுத்துருக்காரு, அவர் கடன் மீது வட்டி ஆண்டுக்கு 12% கேட்குறாரு. அந்த கடன் கொடுத்துருக்கேன் 50,000, அதுக்கு வந்து எனக்கு ஆண்டுக்கு வந்து 12% நீங்கள் வட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சந்துரு கேட்குறாரு. ஆனால் அதுக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை, வட்டி கொடுக்க தேவையில்லையா, கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், 6% கொடுக்கணும். நம்மளுக்கு விதிப்படி பிரிவு 13E என்ன சொல்லுது, கடன் மீது வட்டி 6% வழங்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அவர் 12% கேட்குறத எவ்வளவு கொடுக்கணும், 6% கொடுக்கணும் அவருக்கு வட்டி. இப்படி நம்ம அதை எழுத வேண்டியதான். இதை நான் எழுதியே உங்களுக்கு வீடியோவை எடுத்து காட்டுறேன், பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு எழுதணும். அதாவது முதல் மீது வட்டி பெற உரிமை உடையவர் அல்ல, எடுப்பு மீது வட்டி செலுத்த வேண்டியதில்லை, 13A லாபத்தை சமமாக பிரித்து கொடுக்கணும், 13A ஊதியம் வழங்க வேண்டியதில்லை, அது மாதிரி கடனுக்கு 6% வட்டி வழங்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்க மாதிரி நீங்கள் பயிற்சி கணக்கு காட்டாங்கன்னா நீங்கள் எழுதணும், இதே மாதிரி எழுதணும். நன்றி.